வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொள்ளு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். கொள்ளு வந்து அரை கப்பு 100 கிராம். பச்சரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க பச்சரிசிக்கு பதிலாக வரகரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசியை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து நம்ம வறுத்து லேசாக பொடிக்க போகிறோம். வெறும் கடாயில் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வாசம் வந்துடுச்சு நல்லா. இதை வந்து மிக்சியில் வந்து ஒரே ஒரு செகண்ட் போட்டு நம்ம நுணுக்க போகிறோம். பவுடர் ஆக்கிடக்கூடாது, வைப்பரில் போட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் மிக்சியில் நுணுக்கிடுவோம். இந்த மாதிரி பெருபெருக்கையாக நுணுக்கிக்கோங்க. இதை நுணுக்கி இனிமேல் இதை ஊற வைக்க போகிறோம். அரிசியை வந்து நான் வந்து அலசிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதே தண்ணியில் ஊற்ற போகிறேன். பச்சரிசி இறுகிறோங்கிறதுனால ஒரு கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி வைங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். கொள்ளு ஊறிடுச்சு. இது பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசி இறுகிடும். வரகரிசி வைக்கிறவங்க வரகரிசிக்கு நீங்கள் வந்து 1 கப்புக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். அது வேகிறதுக்கு நேரம் ஆகும். இது பச்சரிசி சீக்கிரம் வெந்துடும், ஆனால் வந்து இறுகிறோம். வரகரிசி வந்து இறுகாது ரொம்ப, பச்சரிசி ரொம்ப இறுகிறோம். அதனால 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு சவுண்டு வைங்க. முதல் சவுண்டு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், ரெண்டாவது சவுண்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தூரில் அரிசி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு 2 சவுண்டு வைங்க. ரெண்டு சவுண்டுக்கு வச்சோம். முதல் சவுண்டு ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த சவுண்டு வந்து சிம்லேயும் வச்சேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் 1 கப்புக்கு. நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போது இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலைனா திரும்ப போட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். கொள்ளு வந்து வெயிட்டை குறைக்கும், பச்சரிசி வந்து மாவுசத்து கூட. ஆனால் குழந்தைங்களுக்கு கொள்ளும் பச்சரிசியும் போட்டால் ரொம்ப பிடிக்கும். வரகரிசியை காட்டிலும் கொள்ளு போட்டால் பிடிக்கும்னு நான் பச்சரிசி போட்டிருக்கேன். டயட்டில் இருக்கிறவங்க வரகரிசி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகு தாளிக்கிறதுக்கு போடாமல் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு போட்டால் குறைக்கி வச்சுருவாங்கன்ட்டு பவுட்ரா வச்சுருக்கேன். உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து இஞ்சி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம், முந்திரிப்பூ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், ஜீரகம், முந்திரிப்பூ. இப்போ தாளிச்சு கொட்டிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணலைனா சும்மா தான் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு பொங்கலை நீங்கள் கிண்டா அதுங்க இறுகி போயிடும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொள்ளு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும், சட்னி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.